ஃபேஸ்புக்கே ஒரு ஆட் மூணு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ, அது பெரிய வைரலாக போகும் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவு லைக் செம்ம ட்ரெண்டியாக இருக்குது. நம்ம டெய்லி புழங்கிட்டு இருக்க 21 ஃபேஸ்புக்கில் இருக்கவங்கலாம் லைக் அவங்கள சம்மந்தப்பட்ட பாட்டுமே இருக்கும். சாதம் சிங்கிள் சாங் மெல்ல சிறுத்தை பார்த்தோம். ரியலி க்ரியேட்டிவ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தட் ஷுட் பி த ஃபர்ஸ்ட் திங். அதாவது ஃபேஸ்புக்கில் கெட் என்கேஜ் அண்ட் தென் அந்த எல்லாமே வந்து த்ரூ ஃபேஸ்புக் சொல்கிறது வந்து ரியலி க்ரியேட்டிவ். அந்த சாங் இஸ் ரியலி குட், சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் இட் இஸ் வெல் சங் பை சரண் அண்ட் விஷுவல் எல்லாமே சூப்பராக இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படத்தை பற்றின ஒரு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குது. ஏன்னா சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ரொம்ப லைவாக இருந்தது. எப்படி ஓகே, அதாவது ரியல் லைஃப் வந்து ஷூட் பண்ண அந்த ஃபீல் இருந்தது. விஷுவல் எஃபெக்ட்ஸ் ரொம்ப செம சூப்பராக ஒர்க் பண்ணி எஃபெக்ட்ஸ் அரவிந்த் ரொம்ப நல்லா இருந்தது. டீமில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அந்த கேண்டட் ஃபீல் கொடுக்கறதுக்காக கேமராமேனும் சரி, அண்ட் அந்த குட்டி குட்டி விஷயங்கள், சில விஷயங்கள் நான் ரெண்டு தடவை வீடியோ பார்க்குறப்ப ரெண்டாவது தடவை சில விஷயம் நோட்டீஸ் பண்ணுவேன். ஐ திங்க் தேர்ட் ஃபோர்த் டைம் இன்னும் சில விஷயங்கள் நோட்டீஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வீடியோ ஓடிட்டு இருக்கும் போதே அந்த லைக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டினியூஸாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஐ திங்க் ரிப்பீட் வியூவிங் வந்து இது நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி திருப்பி போட்டு பார்த்தா அதை மிஸ் பண்ணிட்டோமே, இன்னொரு தடவை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட் வியூவிங் இது வந்து நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். சாங்கோட ஐடியா ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இப்போ இருக்கிற கல்ச்சர் இந்த ஃபேஸ்புக்கில் எதை எடுத்தாலும் ஃபேஸ்புக்கில் போட்டு உடனே ஒரு நாலு பேர் கமெண்ட் போட்டு, இப்போ என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நீ நீ பண்ண படம் நல்லாயிருக்குன்னு சொன்னால் கூட அவங்க உடனே அதை ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. என்னென்ன பர்சனல் ஃபீலிங்லாம் நாலு பேரோட மிக்ஸ் மிக்ஸ் ஆகணுன்றது தான் இப்போ ரொம்ப இதாக இருக்குது. எனக்கு ரொம்ப இப்போ இருக்கிறதுக்கு இதாக ரியலிஸ்டிக்ன்ற மாதிரி இருக்குது. என்ன சொல்ல வரீங்களோ அது கரெக்டாக புரிஞ்சிச்சு. அது வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. சினிமாட்ரஃபி வைஸும் சரி, எடிட்டிங் வைஸும் சரி, நடிப்பும் சரி, லைட்டிங் சரி, கலரிங் எல்லாமே, டெக்னிக்கல் சைடு சரி, ஆக்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன் சரி, ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. டிஎஸ்எல்ஆர் ஃபோட்டோகிராஃபி அந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது.